ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாபட்டோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். தம்னையில் பார்த்துருப்பீங்க, எஸ் அமேசான்லேருந்து வந்திருக்க அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஸ்பெசிஃபிக் ஃபார் அலெக்ஸா ப்ராசஸ்க்கு. ஸோ அலெக்ஸா ப்ராசஸ்க்கு இப்போ வந்து ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை லொக்கேஷனுக்கு. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களோட மொபைல் அல்லது டெஸ்க்டாப்புக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக ஜாப் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஜாப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா, என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உடனுக்குடனே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஜாப்ஸை தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இந்த அமேசான் ஜாப் பற்றி நான் முழு விவரங்களை நான் இப்போ சொல்கிறேன். அமேசான் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ அமேசான் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னே சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பல லட்சம் எம்ப்ளாயீஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அமேசான் ப்ராடக்ட்ஸில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சென்னை லொக்கேஷனில் அலெக்ஸாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் எண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து ஆட்கள் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அசோசியேட் அலெக்ஸா ஷாப்பிங் அப்படிங்கிறதான் உங்களோட பொசிஷனாக இருக்கும். டேட்டா அசோசியேட் அப்படிங்கிறது தான் உங்களோட டெசிக்னேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் வந்து சென்னை தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கேட்டிங்கன்னா எஸ், பட் அன்டில் பேண்டமிக் வரைக்கும். பேண்டமிக் முடிஞ்சவொடனே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது அப்படிங்கிறத முழுசாக அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து சென்னை தான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. மேபி உங்ககிட்ட 1 to 2 இயர்ஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்து தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க டே ஷிஃப்ட்டுக்கான ப்ராசஸ், நைட் ஷிஃப்ட் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அண்ட் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், தமிழ்லேயும் வந்து சுத்தமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ அவங்க கொடுக்குற வேலையை ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்குற ஒரு எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். குட் எக்ஸல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் ஃபார் ரொட்டேஷனல் வீக் ஆஃப், அதாவது சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் இருக்காது, ஒரு வேளை மண்டே டியூஸ்டே வீக் ஆஃப் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீக் ஆஃப் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் அதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களாக வந்து உங்களோட டாஸ்க்கை கொடுத்தா நீங்களாக எடுத்து அசைன் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒன்லி இமீடியட் ஜாயின்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட். நீங்கள் இந்த ஜாப்க்கு ஒரு வேளை அப்ளை பண்ணி கிடச்சிச்சின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஒர்க் லொக்கேஷன் சென்னைன்னு வரப்போ நீங்கள் சென்னைக்கு வந்துடணும், சென்னைக்கு வந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். அண்ட் அடிஷ்னல் பர்க்ஸ் இது தவிர்த்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி அலவன்ஸ் கொடுப்பாங்க, இன்டர்நெட் அலவன்ஸ் கொடுப்பாங்க, செட்டாக மீல் கார்டு கொடுப்பாங்க, அதாவது சாப்பாட்டுக்கான ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற அடிஷ்னல் பர்க்ஸ், அவங்க ப்ரொவைட் பண்ணுற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,54,100 to 2,75,000 வரைக்கும் பர் ஆனம் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000 to 19,000 பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த்லி டேக் ஹோம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 to 2.75 ரேஞ்ச் வந்து இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு இமெயில் வந்துடும். இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் லிங்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்டை எடுக்கணும், எடுத்து கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்டர்வியூ உங்களை கொண்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப் வந்து வேணும், வெப்கேம் வேணும், குட் குவாலிட்டி யூஎஸ்பி ஹெட்ஃபோன் வந்து உங்ககிட்ட இருக்கணும் மைக்கோட. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஎஸ்பி ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி ஹெட்ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜாக் கனெக்ட் பண்ணுறோம்ல அந்த 3.5 mm ஜாக். ஸோ அந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக சொல்லியிருக்க விஷயங்கள் இன்டர்வியூக்காக. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், லாஸ்ட்டில் அந்த ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக வந்து அமேசானோட அப்ளை பண்ணுறதுக்குண்டான பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ரீடைரெக்ட் பண்ணி அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் அந்த பேஜுக்குள்ளே போயிட்டு எப்படி அப்ளை பண்ணுன்றதை காட்டுறேன்.
அந்த பேஜை கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு கேப்ச்சா கேட்கும். ஸோ அந்த கேப்ச்சாவை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி நான் கிளிக் பண்ணிட்டதுனால எனக்கு கேப்ச்சா கேட்கல. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்ச்சான்ற விஷயம் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் டேட்டா அசோசியேட் அலெக்சா ஷாப்பிங் சென்னை அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த ஜாப் உள்ள என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த அலெக்சா ஷாப்பிங்கில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக கொடுத்துருப்பாங்க. அலெக்சா ஷாப்பிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆஸ் அ டேட்டா அசோசியேட்டாக உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட. அது உங்களுக்கு படித்து தெரிஞ்சுக்கணும்னா படிச்சுக்கோங்க. அண்ட் படிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் ஜாப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த ஜாபை சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூகுள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் பார்த்ததுனால அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸ்புக் கூகுள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக அது கேட்டிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கொடுக்கணும், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கணும், உங்களோட மொபைல் நம்பர். முக்கியமாக இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை தெளிவாக கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரில் தான் வரப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அண்ட் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களோட ஜெண்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிட்டிசன்ஷிப் அண்ட் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். ஸோ டிசபிலிட்டி இல்லைனா நோன் கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல் அட்ரஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னவோ அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் பிஇ தான் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனாக பிஇ கொடுத்துருங்க, எம்இ தான் ஹையஸ்ட் எஜுகேஷனாக எம்இ கொடுத்துருங்க. பட் இதுக்கு எம்இலாம் எலிஜிபிள் கிடையாது, பட் நான் சும்மா சொல்கிறேன். இது வந்து ஒரு கிராஜுவேட்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா எம்பிஏ ஹையஸ்ட் டிகிரினா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ். நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மந்த்ஸில் கொடுக்கணும். ஸோ அந்த கம்பெனியில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துட்டு எவ்வளோ நோட்டீஸ் பீரியடோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பேக்லாக்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து எவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. நோ கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க இப்போ வந்து ஓவர் டைமுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன்றான் அப்படின்றத நினச்சி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஓவர் டைமு, நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்ணு மூடிட்டு எஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க வந்து டிஃபால்ட்டாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு ரீலொகேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரீலொகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த ப்ராசஸ் வந்து பெங்களூருக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் பெங்களூர் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பெங்களூர் போவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட் இம்ப்ரெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் மேக்ஸிமம் எஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூ மட்டும் இல்லை, எந்த இன்டர்வியூவில் போய்ட்டு எந்த ஆன்போர்டிங் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுக்கு கேட்டாலோ இல்லை நைட் ஷிஃப்ட் கேட்டாலோ இல்லை வீக் ஆஃப்க்கு வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் கேட்டாலோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்காமல் எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து ஓகே எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஜாப் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து இப்போவே வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்க கேட்டிருக்க விஷயங்கள். ஸோ இதை தவிர்த்து பேன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இருக்கா, இ ஆதார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அமேசானில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்களோட சிவியும் உங்களோட ஃபோட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ அந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டட் ஃபார்மட் ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அமேசானில் சப்மிட் ஆகிவிடும். ஸோ ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அசஸ்மெண்ட் லிங்க்கு இமெயிலில் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த இங்கே கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். ஸோ அந்த இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கணும், ஒரே நாளில் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லேப்டாப்பில் தான் எடுக்கணும், மைக் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், வெப்கேம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும், அடுத்த நாள் போச்சுன்னா அந்த அசஸ்மெண்ட் டிசேபிள் ஆகும். ஓகேங்களா? 24 hours தான் அந்த அசஸ்மெண்ட்டோட வேலிடிட்டி கிளிக் பண்ண உடனே. ஓகேங்களா? ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பப்போ தான் கிடைக்கும். ஸோ அலெக்சா ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு குட் ப்ராசஸ், ஒரு நல்ல ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ அதனால் மறக்காமல் எடுத்துகிட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரி ஜாப் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், ஓகே
நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து போகிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த ஜாப் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோ இதோட சூப்பரான ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும், ஸ்டே சேஃப், சியர்ஸ்.